இந்த டுடோரியலில் யூசர் எப்படி அவரது பாஸ்வேர்டை மாற்றலாம் என காண்போம். பாஸ்வேர்டை மாற்ற விரும்பும் யூசருக்கு அந்த ஆப்ஷனை எப்படி தருவது? இதற்கு அதிக நேரம் தேவைப்படாது. 3 பகுதிகளில் முடித்து விடலாம். யூசருக்கு ஒரு ஃபார்மை தரலாம். யூசர் தன் பழைய பாஸ்வேர்டையும் அவரது புதிய பாஸ்வேர்டை இருமுறையும் உள்ளிட வேண்டும். அந்த பழைய பாஸ்வேர்ட், அதாவது டேட்டாபேஸில் இருப்பதை சோதிப்போம். அவை என்கிரிப்ட் ஆகியுள்ளது நினைவில் இருக்கிறதா? பிழை ஏதுமில்லை என உறுதி செய்ய 2 புதிய பாஸ்வேர்டுகளையும் ஒப்பிட்டு ஒத்துப்போவதை சோதிக்கலாம். அடுத்து புதிய SQL கோட்களால் டேட்டாபேஸை அப்டேட் செய்யலாம். முதலில் செஷனை என் மெம்பர் பேஜில் துவக்குகிறேன். செஷன் அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் இங்கே உள்ளது. அதை பக்கத்தின் உச்சிக்கு காப்பி பேஸ்ட் செய்கிறேன். ஆக நம் செஷன் துவங்கிவிட்டது. யூசர் என்னும் வேரியபிளை நாம் பயன்படுத்த வேண்டும். அது இங்கே செட் செய்த செஷனுக்கு சமம். முதலில் யூசர் லாகின் செய்திருப்பதை உறுதி செய்யலாம். இதுதான் நான் சொன்ன கோடு. அதன் பின் பாஸ்வேர்டை மாற்றலாம் அல்லது மாற்ற அவர்களை அனுமதிக்கலாம். இந்த யூசர் வேரியபிளை நம் செஷன் நேம் ஆக இங்கே அமைக்கிறேன். சரி, இப்போது சொல்வது யூசர் இருந்தால் பாஸ்வேர்டை மாற்ற அனுமதிக்கலாம், இல்லையானால் பேஜை நீக்கலாம் மற்றும் சொல்வது யூ மஸ்ட் பி லாக்ட் இன் டு சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட். யூசர் லாகின் கான ப்ளாக் இதுவே. யூசர் லாகின் செய்ததாக கொண்டு தொடரலாம். லாகினை உறுதி செய்த பின் அவர்கள் நிரப்ப ஒரு ஃபார்மை கொடுக்கலாம். நம் கோடை இங்கே எச்சோ அவுட் செய்கிறேன். இதுவே நம் ஃபார்ம். அது தானாக சப்மிட் செய்து கொள்ளும் ஃபார்ம். ஆகவே சேஞ்ச் password.php க்கு தானாக செல்லும். ஃபார்ம் இங்கே முடிகிறது. அது நாம் ஏற்கனவே இருக்கிற பக்கம். ஆகவே விவரங்களை ஆராய ஒரு சோதனை தேவை. Form in method post, ஏனெனில் எந்த பாஸ்வேர்ட் தகவலும் URL க்கு போகக்கூடாது. அடுத்து சில இன்புட் பாக்ஸ்களை உருவாக்கலாம். முதலில் ஓல்ட் பாஸ்வேர்ட். அது பாஸ்வேர்ட் டைப் இல்லை. ஆகவே என்ட்ரி மறைக்கப்படாது. ஆகவே இன்புட் டைப் டெக்ஸ்ட் ஆகும். மேலும் நேம் ஓல்ட் பாஸ்வேர்ட். ஒரு பாராகிராஃப் பிரேக் இடலாம். அடுத்து நியூ பாஸ்வேர்ட். இன்புட் டைப் பாஸ்வேர்ட் ஆக இருக்கட்டும். ஆகவே அது அனைவரிடமிருந்தும் மறைக்கப்படும். நேம் நியூ பாஸ்வேர்ட். இங்கே ஒரு லைன் பிரேக் இடலாம். இப்போது இந்த வாக்கியத்தை காப்பி பேஸ்ட் செய்து சில மாறுதல்கள் மட்டும் செய்யலாம். இங்கே லேபிள் ரிப்பீட் நியூ பாஸ்வேர்ட் மற்றும் நேம் ரிப்பீட் நியூ பாஸ்வேர்ட். அதன் பின் ஒரு பாராகிராஃப் பிரேக். கடைசியாக சப்மிட் பட்டன் தேவை. நேம் சப்மிட். அது அழுத்தப்பட்டதா என சோதிப்போம். ஆம் எனில் அதன் வேல்யூ சேஞ்ச் பாஸ்வேர்ட். சரி, நம் பக்கத்துக்கு போகலாம். பாஸ்வேர்டை மாற்ற மெம்பர்ஸ் பேஜில் ஒரு லிங்கை இடுகிறேன். இப்போதைக்கு விவரங்களுடன் லாகின் செய்கிறேன். இப்போதைய பாஸ்வேர்ட் ஏபிசி மற்றும் யூசர் நேம் அலெக்ஸ். லாகின் மீது சொடுக்கலாம். வெல்கம் அலெக்ஸ் என்கிறது. இங்கே மெம்பர் பேஜ் இருக்கிறது. செஷன் அமைக்கப்பட்டு விட்டது. லாக் அவுட் செய்ய வேண்டுமானால் செய்யலாம். ஆனால் நமக்கு பாஸ்வேர்டை மாற்ற இன்னொரு ஆப்ஷன் தேவை. ஆகவே நம் member.php பேஜுக்கு போய் இன்னொரு லிங்கை உருவாக்கலாம். அது சேஞ்ச் பாஸ்வேர்ட். இது இணைப்பது சேஞ்ச் password.php க்கு. ரிஃப்ரெஷ் செய்ய இன்னொரு ஆப்ஷன் தெரிகிறது. இங்கே சொடுக்க முன்னே உருவாக்கிய ஃபார்ம் கிடைக்கிறது. என் பழைய பாஸ்வேர்டை இங்கே டைப் செய்கிறேன். பின் புதிய பாஸ்வேர்டுகளை இங்கே இடுகிறேன். சேஞ்ச் பாஸ்வேர்டை சொடுக்க ஒன்றுமே நடக்கவில்லை. ஆகவே இது சப்மிட் ஆயிற்றா இல்லையா என சோதிக்க வேண்டும். இந்த கூடுதல் வரியை நீக்கலாம். உருவாக்க வேண்டியது ஒரு if ஸ்டேட்மெண்ட். if போஸ்ட் சப்மிட். அதன் பொருள் யூசர் இந்த சப்மிட் பட்டனை அழுத்தினாரா? நேம் சப்மிட். ஆகவே சப்மிட் இங்கே எழுதப்பட்டுள்ளது. யூசர் சப்மிட் செய்திருந்தால் நாம் பாஸ்வேர்டை இங்கே மாற்றுவோம். இல்லையானால் யூசர் சப்மிட் செய்யவில்லை. ஆகவே இந்த கோடை எக்கோ அவுட் செய்வோம். யூசர் ஏற்கனவே சப்மிட் செய்யவில்லையானால் இந்த ஃபார்ம் சப்மிட் செய்வதற்காக அவருக்கு தரப்படும். சோதிக்கலாம். வேலை செய்கிறதா என பார்க்க டெஸ்ட் என எக்கோ அவுட் செய்யலாம். மீண்டும் நிரப்பலாம். உண்மையில் நிரப்பக்கூட வேண்டாம். சப்மிட் பட்டனை சொடுக்கினால் போதும். டெஸ்ட் என கிடைக்கும். எக்கோ சப்மிட் ஆனதை சொல்கிறது. சரி, பாஸ்வேர்ட் மாற்றத்தை ஆரம்பிக்கலாம். இதை நீக்கலாம். மேலும் இங்கே சொல்வது செக் ஃபீல்ட்ஸ். சில வேரியபிள்களை அமைக்க வேண்டும். நம் old பாஸ்வேர்ட், அது போஸ்ட் வேரியபிள் நேம் old பாஸ்வேர்டுக்கு சமம். அந்த பெயரை கீழே இங்கே ஃபார்மில் கொடுத்து இருக்கிறோம். மேலும் நாம் சப்மிட் செய்யும் ஒவ்வொரு வேல்யூவுக்கும் அதை திருப்பி இடுகிறேன். அடுத்து நியூ பாஸ்வேர்ட் மற்றும் ரிப்பீட் நியூ பாஸ்வேர்ட். நாம் இதை மாற்றினால் போதும். இவை வேலை செய்வதை உறுதி செய்ய மற்றும் இதை எப்போதும் செய்யுங்கள் என பரிந்துரைக்கிறேன். எச்சோ அவுட் old பாஸ்வேர்ட், நியூ பாஸ்வேர்ட் மற்றும் ரிப்பீட் நியூ பாஸ்வேர்ட். ஃபார்ம் இருப்பதை சோதித்து, ஃபார்ம் சப்மிட் ஆனதையும் சோதித்து, நம் வேரியபிள்களை பெற்று போஸ்ட் வேரியபிள்களை வேரியபிள் நேம் ஆக்குவோம். பாக்ஸில் டைப் செய்ததை எச்சோ அவுட் செய்து எல்லாம் வேலை செய்கிறதா என பார்க்கலாம். என் பழைய பாஸ்வேர்ட் ஏபிசி மற்றும் புதிய பாஸ்வேர்ட் 123. சேஞ்ச் பாஸ்வேர்டை சொடுக்கினால் கிடைப்பது ஏபிசி 123 மற்றும் 123. ஆகவே ஃபார்ம் தகவல் சப்மிட் ஆகிவிட்டது. எழுத்து பிழைகள் ஏதுமில்லை. தைரியமாக யூசருக்கு புதிய பாஸ்வேர்ட் அமைக்கும் வசதியை தரலாம். இந்த டுடோரியலை இப்போது நிறுத்துகிறேன். அடுத்த பகுதியில் பழைய பாஸ்வேர்டை டேட்டாபேஸில் உள்ளதுடன் ஒப்பிடுவதையும், புதியதுடன் மீண்டும் உள்ளிட்ட பாஸ்வேர்ட் ஒத்து போவதை சோதிப்பதும், பின் யூசரின் பாஸ்வேர்டை மாற்றுவதையும் பார்க்கலாம். தமிழாக்கம் கடலூர் திவா. குரல் கொடுத்தது IIT பாம்பேயில் இருந்து பிரியா. நன்றி.